அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி நாமளும் சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப சுலபம். உலகளவில் புகழ்பெற்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சைமன் சினக் என்ன சொல்றாருன்னா, இரக்க குணமும் தாராள குணமும் மக்களை ரொம்ப சுலபமா சந்தோஷப்படுத்தி ஹாப்பியா வச்சுக்கும். ஒரு நாள் தெருவில் நடந்து போயிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருந்தார். அவர் முதுகில மாட்டி இருக்கிற பை லேசா திறந்து ஒரு கட்டு பேப்பர் கீழே விழுந்துருச்சு. நான் ரொம்ப யோசிக்கல, குனிஞ்சு இந்த பேப்பரை எல்லாம் சேர்த்து எடுத்தேன். அந்த ஆளை கூப்பிட்டு பேப்பரை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து பத்திரம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சிடோசின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் இருக்கு. அந்த ஆக்சிடோசின் தான் நம்மளை நாமளே சொர்க்கலோகத்தில் இருக்கிற மாதிரி உணர வைக்கிற வேலையை செய்யுது. ஃப்ரெண்ட்ஷிப்ப காதலையும் அதுதான் நிர்ணயம் பண்ணுது. பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்ளும் போது ஊற்று மாதிரி சுரக்கிற இந்த ஆக்சிடோசின் தான் இந்த உலகத்திலே இந்த குழந்தை தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அற்புதமான தாய்மை உணர்வை பெருக்கெடுக்க வைக்குது. அந்த ஆக்சிடோசின் நமக்குள்ள உருவாகணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் தாராள குணத்தோட செயல்படுறது. அதே மாதிரி அடுத்தவங்க நம்மளுக்கு ஒரு நல்லது பண்ணும் போது நம்மளை சந்தோஷப்படுத்துது. நான் சொன்னேன், அன்னைக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தரோட பொருள் கீழே விழும்போது அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன், எனக்குள்ள ஆக்சிடோசின் சுரந்தது, நான் சந்தோஷமா உணர்ந்தேன். அந்த நபர் என் பக்கம் திரும்பினாரு, தேங்க்யூ அப்படின்னு சொன்னாரு. அப்படியே நடந்து தெருக்கோடி வரைக்கும் போயிருப்பேன். ரோட கிராஸ் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தப்ப எனக்கு முன்ன பின்ன தெரியாத வேற ஒருத்தர் என்கிட்ட, நீங்க அந்த பேப்பர் எடுத்து கொடுத்ததை பார்த்தேன், ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னாரு. அவர் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அதாவது ஒரு பெருந்தன்மையான காரியத்தை எட்ட நின்று பாக்குறவங்களுக்கு கூட ஆக்சிடோசின் சுரக்குது. அது எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்புக்குள்ள சுரக்குதோ அந்த அளவுக்கு நாமளே பெருந்தன்மையும் தாராளவனமும் உள்ளவங்களா மாறிடுறோம். ஒருத்தருக்கு நான் செஞ்ச நல்ல காரியத்தை பார்த்து என்ன பாராட்டினாரே, அன்னைக்கு அதே மனுஷன் வேற யாராச்சும் ஒருத்தருக்கு நிச்சயமா தன்னால முடிஞ்ச நல்லதை பண்ணியிருப்பாரு. அதனாலதான் சொல்றேன், யாருக்காச்சும் ஏதாச்சும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நல்லது பண்ணணும்னு நம்ம தொடர்ந்து நினைக்கிறோம்னு வைங்க, நம்ம வேலை செய்யற இடத்துல அது என்ன விதமான விளைவை உண்டாக்கும்னு யோசிச்சு பாருங்க. வீட்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னும் இன்னும் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாவும் நம்பிக்கையாவும் இருக்க அஞ்சனா.eyescape சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க.